ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கொள்ளுப்பருப்பு சட்னி கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். நான் ஒரு கிளாஸ் வந்து கொள்ளு எடுத்துருக்கிறேன். கல்லெல்லாம் எடுத்துட்டு நல்லா டஸ்டெல்லாம் இல்லாமல் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணி 4 கிளாஸ் சேர்த்துட்டு 2 தக்காளி வந்து போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 6-7 விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. கொள்ளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக வந்து வாரம் ஒரு முறை எல்லாருமே எடுத்துக்கோங்க. விசிலெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ கொள்ளு பருப்பு நல்லா வெந்துருச்சு. கையில் வந்து அமுத்தி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா அமுங்கி வரணும். இப்போ இந்த கொள்ளு தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து ரசத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் வந்து புளி எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த கொள்ளு தண்ணியை வந்து ஊற்றி வச்சுடுங்க. இதை நம்ம ரசத்துக்கு வந்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணி ஊற்றி ரசம் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரசமோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. சீரகம் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பூண்டு வந்து 5-6 பல் போட்டுக்கோங்க. நல்லா வந்து வதங்கட்டும். பூண்டு ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து 1-2 பின் சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து ஒன்று சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 3-4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து 3 வரமிளகாயே போதுமானது. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆறட்டும். மிக்சி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக வச்ச கொள்ளும் அந்த தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பூண்டு வெங்காயம் வரமிளகாய் அதெல்லாம் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். நைஸாக அரைக்க பிடிக்கும்னா நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் வந்து ஓரளவுக்கு கொரக்கொரப்பாக அரைச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து தாளிச்சும் சாப்பிடலாம், இல்லை அப்படியே சூடான சாப்பாட்டில் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம ரசம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம், மிளகு, வரக்கொத்துமல்லி, பூண்டு எடுத்துக்கோங்க. வரக்கொத்துமல்லி, சீரகம், மிளகு எல்லாத்தையும் தனியாக இடிச்சுக்கோங்க. பூண்டையும் வந்து தனியாக இடித்து வச்சுக்கோங்க. இதை ரெண்டையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து புளி போட்டு அந்த கொள்ளு தண்ணியை ஊற்றி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து போட்டு நல்லா நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் கடுகெல்லாம் போட்டுட்டு வரமிளகாய் கருவேப்பில் போட்டு தாளிச்சுக்கோங்க. வரக்கொத்துமல்லி மிளகு சீரகம் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஒரு எண்ணெயில் 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்கிற பூண்டை வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாம் அதுவும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தீ வந்து குறைவான தீயிலேயே இருக்கட்டும். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சோம் இல்லைங்களா புளி, கொள்ளு தண்ணி சேர்த்து அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வடிகட்டி கலந்துக்கோங்க. நீங்கள் புளிக்கு பதிலாக தக்காளி வேணாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்து கரைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவு வந்து ஒரு 1-1.5 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ரசம் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சு வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நுரத்தள்ளி கொதி வந்ததும் பெருங்காயத்தூள் போட்டு கொத்துமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. ரொம்ப டேஸ்டியான கம கமனு வாசத்தோட கொள்ளு ரசம் ரெடி. இதை வந்து நீங்கள் சும்மாவே வந்து கிளாஸில் ஊற்றி குடிக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அஸ்துமா, கோல்டு, சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த ரசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. கெட்ட கொழுப்புகளையெல்லாம் இந்த கொள்ளு குறைக்கும். கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் கரைக்கிறதுக்கு ரொம்ப உதவுது. சர்க்கரை நோயாளிகள் வந்து இதை அடிக்கடி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. சூடான சாதத்தில் நெய் போட்டு இந்த பருப்பு ரசம் எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.